அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஜோதிட மாணவர்களே, ஜோதிட பாடம் 45 உங்களை வரவேற்கிறேன். 45 பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தசா புத்தி என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தசா புத்தினா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதக கட்டங்கிற அந்த ராசி கட்டம் அம்ச கட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ராசி கட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜனனகால தசா புத்தி இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த தசா புத்தினா என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய தசா தான் அந்த ஜாதகருக்கு ஜனனகால தசா. நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றேன், ஒரு ஜாதகன் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கு, அதாவது பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த பிறக்கும் போது இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அதிபதியான கிரகத்தின் தசை தான் அந்த ஜாதகனுக்கு ஜனனகால தசா தசை என்று பொழுது தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் புத்தி அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசையையும் மற்ற கோள்கள் பங்கு போட்டுக் கொள்ளும். மற்ற கோள்கள் பங்கு போடுவதை தான் புத்தி என்று சொல்லப்படும். தசா புத்தி. தசானா என்ன, பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரோ அந்த கிரகம், அதோட தசை தான் பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஜனனகால தசை. அந்த தசையை மற்ற கிரகங்கள் பங்கு போட்டுக்கொள்ளும். மற்ற கிரகங்கள் பங்கு போட்டு கொண்டுச்சுன்னா அதை தான் புத்தின்னு சொல்றோம். ஸோ இந்த தசா புத்தியை வச்சு தான் அந்த ஜாதகருக்கு பலன்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஜாதகருக்கு வாகன யோகம் இருக்கு அப்படின்னா, அந்த வாகன யோகம் எப்போ அவர் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த வாகன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தசா புத்தியில் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பலன்கள் சொல்லணும். இந்த தசா புத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஐடி நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஐடி நம்பர் சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அன்பானவர்களே, ஆனந்த ஒளிவிளக்கு பரிசு போட்டியின் 20 கேள்வி. திருக்கோயில்களில் சுவாமி கருவறைக்கு முன்பாக பலிபீடம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பலிபீடம் கருப்பாக அந்த பலிபீடம் இருக்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பலிபீடம் இருப்பது எதற்காக, அதனுடைய தாத்பரியம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எழுதும் பொழுது மிகப்பெரிய ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே ஏற்படும். திருக்கோயில்களில் சுவாமி கர்ப்பகரத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பலிபீடம் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது? இதுதான் 20 கேள்வி. சரியான பதில் எழுதி அனுப்புங்க. 14 தேதிக்குள் 30 கேள்வி வரும். எந்த ஆடியோ மிஸ் பண்ண வேண்டாம். மீண்டும் அடுத்த ஒரு பார்க்க சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.